நண்பர் மனோபாலா இழந்திருக்கோம். மிகப்பெரிய ஒரு இழப்பு எங்கள் எல்லாருக்குமே. முக்கியமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லப்படுது. எங்களை மாதிரி நண்பர்களுக்கு இப்படிப்பட்ட இழப்புனா குடும்பத்தாருக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்கும்னு நினச்சி பார்க்க முடியல. அவர் ஒரே பையன்தான், ரொம்ப துணிச்சிட்டான் பையன்பா. எப்படி சொல்கிறதுன்னா, அவர் கூட நாங்கள் பெருசாக, நான் ஒன்றும் பெருசாக சினிமாவில் வந்து பெருசாக நடிக்கலை அவர் கூட. இருந்தாலும் அந்த திரையுலக பயணம் வந்து ரொம்ப நெருக்கமான பயணம் எனக்கு மனோபாலா நடக்கும். சமீபத்தில் நான் சினிமாவுக்கு கம்மா போட்டுட்டு இந்த கல்வித்துறையில் நான் போயிட்டுருக்கிறத ரொம்ப ரசித்து, இந்த நேஷ்னல் பிரைட் அவார்டு, இந்த ராஷ்ட்ரிய சிக்ஷா புரஸ்கார் அவார்டு வந்தோடனே என்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பாராட்டி, அவருடைய வேஸ்ட் பேப்பர் சேனலில் தனிப்பட்ட முறையில் ஒரு இன்டர்வியூ பண்ணி ரொம்ப ரசிப்பார். என்னோடய மிமிக்ரிக்கு பயங்கரமான ஃபேன், ஒரு நல்ல ரசிகன் எங்களுக்கெல்லாம் கிடச்சார். நல்ல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், நல்ல டைரக்டர், நல்ல நடிகர். அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலு. நாங்கள் அடிக்கடி பேசிப்போம் எங்கள் டீமில். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இவருக்குன்னு ஒரு இடம் இருந்துக்கிட்டே இருக்கும்னு பேசிப்போம். அந்த இடம் இப்போ போயிடுச்சு.